Hello friends, we are going to video about the video. We are going to quick and easy to make avarakkai karakkulambu. We are going to talk about the channel. If you are going to subscribe and press the bell button, we will see the video in the notification. Let's talk about the video. What we are going to do is cut a cut. Cut a cut. 2-3 tablespoons. காரக்குழம்புலனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இது நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேருங்க. அடுத்தது 2 பொரியான இருக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் இந்த மாதிரி 4-5 வெள்ளைப்பூண்டு அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்க, வெள்ளைப்பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் ஏற்கனவே அவரக்காய் வாங்கி, இந்த நீல அவரக்காய் அதை வாங்கி நல்லா கழுவி இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் இருக்கும். சதுரை இதே தான் நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அவரக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பொரியா இருக்குன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். சதுரை இதே நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் மூடி போட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதக்கணும். பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதங்கி சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா அடங்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததில் ஒரு பெரிய எலுமிச்சம்பளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்ததில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துங்க, உப்பு பார்த்துட்டுனா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெய்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு சூப்பராக கெட்டியாக வந்துருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு அவரக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து சாதம் இதுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். சுடுசோட்டில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம உங்கள் சேனல் ஜெயநாராயணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.